இணையதள குற்றங்கள், அதாவது சைபர் கிரைமில் இப்போ ஒரு புது வரவு வந்திருக்குது. அது இராணுவ வீரனுடைய போர்வையில் நடக்கக்கூடிய மோசடி. ஏன்னா இது பெரும்பாலும் மிலிட்டரி ஜவான் அப்படிங்கிற முறையில் தான் ஒரு குற்றவாளி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய ஃபோட்டோ ஐடி கார்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு கொடுப்பாரு. பொதுவாக யாருக்கு கொடுப்பாருன்னா, கடை வச்சுருக்கக்கூடியவங்க, ஃபர்னிச்சர் கடை, எலக்ட்ரானிக் ஷாப் கடை, இந்த மாதிரி நாங்கள் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவைப்படுது, எங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் தேவைப்படுது, டெலிவிஷன், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாய்க்கு பொருட்களை ஆர்டர் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு கொடுப்பீங்க, அதன்படி அவங்க எல்லாம் விரும்பி இந்த பொருட்களை எல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. இந்த பொருள் வாங்கின பிறகு இப்போ பேமெண்ட் பண்ணணும், நீங்கள் நாளைக்கு கூட மெதுவாக அனுப்பிச்சிருங்க, நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த பேமெண்ட்டுக்காக ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இந்த மாதிரி போர்ட்டலுக்கு வாங்க, அங்கே கூகுள் பேயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒரு கியூஆர் கோடை அனுப்பிச்சு கொடுப்பாங்க. இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க, பண்ணும்போது இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அப்போ இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இவங்க பாஸ்வேர்டு, இவங்களுடைய ஓடிபி எல்லாத்தையும் அவங்க ஃபீடு பண்ணி, அதாவது நாங்கள் எவ்வளோ பணம் கட்டணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த கடைக்காரர் 1 லட்சம் ரூபான்னு சொல்லி டைப் பண்ணுவார். அந்த 1 லட்சம் ரூபா ஆக்சுவலாக இவருடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த மோசடி செய்ய வந்த அந்த நபர், அதாவது இராணுவ வீரன் சொல்லி வந்த அந்த நபருக்கு இவருடைய கடை ஓனர்கிட்ட இருந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு போயிடும். அப்புறம் அவர் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். விருதுநகர், மதுரை, திருமங்கலம் இந்த பகுதியிலேருந்து நிறைய மாதிரி பிஸ்னஸ் பீப்புள், கடை வச்சுருக்கிறவங்க, ஷாப்கீப்பர்ஸ் இந்த மாதிரி ஏமாந்துருக்குறாங்க. ஸோ இராணுவ வீரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி பொருள் வாங்க வர்றாங்கனாலே உஷாராக இருங்க, உங்கள் பணத்தை ஏமாற்ற வர்றாங்கன்னு அர்த்தம். நேரடியாக வந்து ஒழுங்காக பணத்தை பே பண்ணால் மட்டும் நீங்கள் பொருளை கொடுங்க. இந்த ஒரு மோசடிக்கும் நீங்கள் ஆளாயிடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விழிப்போடு இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், கௌரவமாக வாழ்வோம். இது காவல்துறையினுடைய வேண்டுகோள்.